பிரபுதேவா மாஸ்டர், எனக்கு என் வாழ்க்கையில் கிடைச்சதுக்கு நான் இறைவனுக்கு இந்த நேரத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த சின்ன மச்சான் பாடல் இவ்வளோ பெரிய வெற்றியை தொடர்றதுக்கு இந்த நேரத்தில் இறைவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த டரடன் டரடன் அப்படின்னு வந்தாலே இந்த படம் அப்படின்னு சொல்லி தெரியுது எல்லாருக்கும். அந்த விஷயத்தை வந்து ஈஸியாக கிடைக்கல, அது நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணி இந்த படத்துக்காக உழைச்சி எது ஆப்டாக அமையும் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்குது. அது பண்ணும்போது நினச்சேன் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், மாஸ்டர் ஓகே சொல்லிட்டாங்கன்னா இது கண்டிப்பாக இது ஒரு வேறு லெவல் தொட்டணும். ஏன்னா நிறைய ஃபோக் பாடல்கள் ஆடிட்டார், இனிமேல் ஃபோக்கில் அவருக்கு புதுசாக வாசிக்க ஒன்றும் இல்லை, அதில் ஏதாவது ஒன்று புதுசு படுத்தணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்து வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை தொட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 71 மில்லியன் கிராஸ் பண்ணி போயிருக்குன்னு தெரிய வைக்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல அது மாதிரி இப்போ சமூகத்தில் இது இணையதளத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓவர் நைட் 48 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட 2 மில்லியனை கிராஸ் பண்ணி போயிருக்கு. அப்படின்னாலே தெரியும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இந்த படத்துக்குன்னு. ஸோ இது வந்து எல்லாரோட உழைப்புனால தான் இந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம இன்றைக்கி இந்த கேதரிங்கில் சின்ன மச்சான் பாடலுக்கு அமரேஷை கூப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து உழைப்பு ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே தெரியும் அப்படின்றது சொல்லுவாங்களே, அது இதுதான் உதாரணம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அம்மா கிரியேஷன் சிவா சாருக்கு இந்த நேரத்தில் நான் என் நன்றிகளை சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பை அளிக்கலைன்னா நான் இந்த அளவுக்கு வந்து வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டேன். நிறைய படங்கள், ஒரு 4-5 படங்கள் பண்ணாலும் இந்த படம் மூலியமாக தான் சிக்னேச்சர்னு தெரிவாங்க. அது எனக்கு இந்த படமாக கண்டிப்பாக எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் சக்தி சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த டெக்னீஷியன் இந்த படத்தில் கண்டிப்பாக என் மேலே நம்பிக்கையை வச்சு இந்த பெரிய படம் கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் நன்றி சார். அப்புறம் ஆல் ஸ்டார்ஸ் ஒர்க்ட் இன் திஸ் ஃபிலிம், நிக்கி கல்ரானி மேடம்க்கு நன்றி. இந்த நேரத்தில் நன்றி தான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் மற்ற ஆல் ஸ்டார்ஸ், அந்த படம் பார்க்கும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும் போதே எனக்கு வெறும்னே மியூட்டடாகவே வெறும் டப்பிங் வச்சு பார்க்கும் போதே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அப்புறம் என்னத்தை நான் வாசிக்கிறது, இதுக்கு வாசிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. இப்போ ஒரு ஷோ ஒன்று போட்டாங்க, எனக்கு படம் போட்டு காமிச்சாங்க ரீரெக்கார்டிங் வாசிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த டம்மியாக ரீரெக்கார்டிங் வச்சு எடிட் ஷூட்டில் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் பண்ணி எனக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கேதரிங் பார்த்தோம் ரீரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதில் 2 பேர் எந்திரிச்சு சொன்னாங்க, சார் சூப்பராக இருக்குது சார் ரீரெக்கார்டிங்னு எனக்கு கை கொடுத்தாங்க. என்னடா இது டம்மியாக இல்லை ரீரெக்கார்டிங் அவங்களே போட்டிருக்காங்க, அதுக்கு எனக்கு கை கொடுக்குறாங்களே, சூப்பராக இருக்குது, என் வேலை முடிஞ்சிருச்சு போல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு படமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய வேலை என்ன இருக்கும் பாருங்கள், அந்த படத்தை கெடுக்காமல் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் பாடுபட்டிருக்கேன். ஸோ இனிமேல் எல்லா வல்ல இறைவன் கையிலையும் உங்கள் மக்களால் உங்கள் கையிலையும் தான் இருக்குது. நீங்களும் நல்லபடியாக எழுதுனீங்கன்னா இந்த படம் நல்ல லெவலுக்கு போக இந்த நேரத்தில் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.